ஆவணங்களை பார்வையிட்டு சொல்லி கேட்டா அவங்க வந்து ஒத்துழைக்கல. அதனால அதுக்கு அடுத்த சட்டப்பூர்வ அடுத்து நாங்க பார்ப்போம் இந்த விசிட்டோடைய ரிப்போர்ட் அறிக்கையை வந்து ஆணையருக்கு சமர்ப்பிப்போம். அதுக்கு மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்னவோ அதுக்கு அடுத்தது வந்து உத்தரவுப்படி வந்த ஒரு குழு, அந்த குழுவுக்கு வந்து அவங்க ஆவணங்களை ரெண்டு நாளா கேட்டுட்டே இருக்காங்க, அவங்க சமர்ப்பிக்கல, அவங்க முறையான ஒத்துழைப்பு தரல. அதனால அடுத்த நடவடிக்கை என்னன்றதை நாங்க சட்ட முறையா அடுத்து அலசி அதை வந்து அறிக்கைய சமர்ப்பிக்க போறோம் ஆணையர்ட்ட, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து தபால் வந்து அனுப்பியிருக்கோம் எல்லாமே. செக்ரட்டரி நேற்று காலையில இருந்தாரு, கொஞ்ச நேரத்தில் அவர் இல்ல, அவர் ஒத்துழைக்கும். முறைகேடுன்னு சொல்லி சொல்றாங்க, என்ன மாதிரியான முறைகேடுகள்? தனியார் தொழில் சரி, ஒரு ஜேசி வந்து பண்ண முடியாது, அதுக்கு உயரான அதிகாரிகள் தான் பண்ணணும். ஆய்வு ரெண்டு நாள என்ன செஞ்சோம், அதுல வந்து எவ்வளவு அவங்க எப்படி முறையா வந்து அவங்க ஒத்துழைக்கல, அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் கொடுக்கல, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்க போறோம். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம், நம்ம டீட்டெயிலா வந்து ஒரு நோட்டை வேணா கொடுத்துருவோம். அதான் அவங்க முழுமையா வந்து ஒத்துழைக்கல, அவ்வளவுதான். அவங்க வந்து ஒத்துழைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சட்டப்படி இது பப்ளிக் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுனால த ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்ளைஸ் டு தட் பர்டிகுலர் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஆக்ட் ஸ்டாச்சுரி ப்ரொவிஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். இன்னொரு முக்கியமான டெனாமினேஷன் டெம்பிள் ஆல்சோ பப்ளிக் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் தான், பப்ளிக் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். அதுவும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் அதை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு உண்டு. த ஸ்டேட் ஆஸ் சாவரின் பவர், இறையாண்மை பெற்ற ஒரு அரசு தான் வந்து நிர்வாகத்து தொடர்பான எந்த ஒரு விதிகளையும் அவங்க தான் நிர்ணயம் செய்வாங்க. நாங்கள் எங்கள் கமிட்டியில் இருக்கிற நாங்கள் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுவோம். பேஸ்ட் ஆன் கமிட்டி த ஸ்டேட் வில் டிசைட்.